எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ணோடனே ஜட்ஜ்மெண்ட் டே டீமே ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே போன வாரம் டாமினிக் மிஸ்டீரியோ ஏஜிஸ்டையில் பீட் பண்ணதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொமோ கட் பண்ணுறாங்க. குறிப்பாக டாமினிக் மிஸ்டீரியோ அவரோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ ஏஜிஸ்டைல் மாதிரியான ஒரு பெரிய ரெஸ்லரை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஜட்ஜ்மெண்ட் டே டீமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படுது. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ தான் ஃபியூச்சர் ரெஸ்லர் அப்படின்ற மாதிரி, ஸோ ஃபியூச்சரில் ஒரு பெரிய ரெஸ்லர் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரொமோ கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பெருமைப்படுத்துகிற மாதிரி பேச அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ஓசி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே ஸோ ஏஜி ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபியூச்சரில் ஒரு பெரிய ரெஸ்லராக, நீ ஃபியூச்சரில் ஸோ ஜேம்ஸ் எலிஸ்வத் மாதிரி ஒரு ரெஸ்லராக தான் வருவே அப்படின்ற மாதிரி பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ கலாய்க்க. ஸோ உடனே ரெண்டு டீம் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்பலர் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆண்டர்சனை வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுவார். ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆண்டர்சன் வர்சஸ் ஃபின்பலருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ஃபின் பாலராக இருக்கட்டும், கால் அண்டர்சனாக இருக்கட்டும், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே டீமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓசி டீமை வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குவாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான மேட்சாக இருக்கும். குறிப்பாக இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபின் பாலர் வின் பண்ணுவாரா, இந்த மேட்ச் கடையில் ரியா ரிப்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஒரு கட்டத்தில் ரியா ரிப்ளே ஏஜே ஸ்டைல் லுக் அலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஜட்மெண்ட் டே டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெம்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால் அண்டர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லோ ப்ளோ அடிச்சிருவாங்க. ஸோ அதை அந்த சமயத்தை பயன்படுத்தி ஃபின் பாலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜில் த மிஸ்ஸும் ஜானி கர்கானவும் பேசுவாங்க. உடனே மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவார். ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் எப்பவும் போல ப்ரொமோ தான் கட் பண்ணுவார். மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர் லூமிஸை பற்றி ஒரு ப்ரொமோ கட் பண்ணுவார். ஸோ லாஸ்ட் வீக் மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு. அந்த மேட்சையே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க விடுகாத அளவுக்கு பயங்கரமாக த மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர் லூமிஸ் அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி ஒரு பயங்கரமான ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர் லூமிஸ்க்கும் அவருக்கும் என்ன தான் பிரச்சனை, மிஸ் அவர் என்ன தான் பண்ணார், அவர் ஏன் தான் இவர் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கர்கான உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே அவரும் அதே கேள்வியை தான் கேட்பார். ஸோ நீ அவனை என்ன பண்ண, அவன் ஏன் ஒன்றையே டார்கெட் பண்ணுறான், அதுக்கான விட எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறாரு. ஸோ அவர் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆர்ட்ரத்தை வெல்கம் பண்ணுவார். ஸோ ஆர்ட்ரத்துக்கும் மிஸ்ஸுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆக அதே இடத்துல த மிஸ் வர்சஸ் ஆர்ட்ரத்துக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அதே இடத்துல கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஆர்ட்ரத் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஷோவில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு ஆர்ட்ரத் வந்து த மிஸ்ஸோட ஒரு ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சாக போகுது. இந்த மேட்சில் மிஸ் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த இடத்துல டெஸ்டர் லூமிஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜானி கர்கானோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவார். அந்த சமயத்தை பயன்படுத்தி ஆர்ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ்ஸை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரூத் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக முஸ்தஃபா அலி வர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் டேபிளில் உட்காந்துருவார். ஸோ ஆல்ரெடி செத்ராலன்ஸுக்கும் முஸ்தஃபா அலிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்ஷியல் போய்கிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸோட யூஎஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா அலி கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்காரு. ஸோ செத்ராலன்ஸ் அவர் அவமானப்படுத்தியே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிட்டு இருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. முஸ்தஃபா அலியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆஸ்டின் தியரியாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச் கடையில் செத்ராலன்ஸ் உள்ள வந்து முஸ்தஃபா அலி அட்டாக் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இந்த மேட்ச் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சாக போகுது. ஸோ ஃபைனலி முஸ்தஃபா அலி இந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல செத்ராலன்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஆஸ்டின் தியரி முஸ்தஃபா அலியை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஆஸ்டின் தியரி தான் வின் பண்ணுவார். ஸோ ஆஸ்டின் தியரியை வின் பண்ணதோட செத்ராலன்ஸ் பயங்கரமாக முஸ்தஃபா அலி அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட போவார். திரும்பவும் முஸ்தஃபா அலி போயிட்டு செத்ராலன்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்ட்ரவர்ஷியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கர்கானோ த மிஸ்ஸு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர் லூமிஸை நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பார். அந்த இடத்துல ஜேபிஎல் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஜேபிஎலுக்கும் ஜானி கர்கானோக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல்
பதிலாக பேரன் கார்பன் உள்ள வருவாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலாகும். அந்த இடத்துல ஜானி கார்கனோ பயங்கரமா பேரன் கார்பனை கலாய்ப்பாரு. ஸோ அவன் பேர் என்ன, ஹாப்பி கார்பனா, கிங் கார்பனா, கான்ஸ்டபிள் கார்பனா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாய்க்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஒமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவார். ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஓமஸும் எம்பிபியும் ஒரு ப்ரொமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஓமஸோட மோதறதுக்கு ஒரு நாலு லோக்கல் ரெஸ்லர் வந்திருப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி பேசுவாங்க, குறிப்பாக பிரான் ஸ்டோமனை ஓமஸ் எப்படி அட்டாக் பண்ணார் தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றிலாம் ஒரு ப்ரொமோ கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 1-on-4 ஹேண்டிகப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்து ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபைனலி ஓமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாலு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெளி வெளி வெளுத்து இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சாட் கேபிள் வர்சஸ் அலாயஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு டீமுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஸோ அந்த கான்ட்ரவர்ஷியலை வச்சு இந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிளுக்கு சப்போர்ட் பண்ணி அலாயஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுவார். ஸோ ஃபைனலி அலாயஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிளை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் அலாயஸ் தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஓட்டிஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அலாயஸ் அட்டாக் பண்ண அந்த இடத்துல அலாயஸை சேவ் பண்ணுறதுக்காக ஸோ மேட்ரிடல் உள்ளே வருவார். மேட்ரிடல் உள்ளே வந்து ஸோ அந்த இடத்துல சாட் கேபிளையும் ஓட்டிஸையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு ஒரு செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடிப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பேரன் கார்பன் வர்சஸ் ஜானி கார்கானுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கார்கானுக்கும் ஸோ ஜேபிஎலுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் டேபிள்கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜானி கார்கானை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக த மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேலி வர்சஸ் பியாங்கா பிளேராவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சில் பேலி வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான அகெயின் ஒன் மோர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரா உமன் சாம்பியன்ஷிப்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்டர் மேட்ச் மாதிரி நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கு. ஸோ பேலியாக இருக்கட்டும் அதே மாதிரி பியாங்கா பிளேராவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்ச் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக டேமேஜ் கண்ட்ரோல் டீமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா பெய்லியை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக நிக்கி கிராஸ் உள்ளே வந்து பயங்கரமாக பியாங்கா பிளேராவை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி பேலி பியாங்கா பிளேராவை க்ளீனாக பீட் பண்ணிடுவாங்க. ஸோ பீட் பண்ணதோட இந்த மேட்சில் பேலி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலப்ரேஷன் ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல நிக்கி கிராஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேலியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான ரிட்டர்னோட வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ட்ராவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ட்ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.